அனைவருக்கும் வணக்கம் விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று சும்மா சொல்லாமல் சொல்லும் பொருள் நண்பர்களே தலைப்பு குழப்பமாக இருக்கும் அன்றாட வாழ்வில் நாம் அடிக்கடி பயன்படுத்தும் ஒரு சொல் சும்மா மேலோட்டமாக பார்க்கும்போது ஒன்றும் இல்லாத ஒரு சொல்லாக இருக்கும் சற்று ஊன்றி பார்த்தால் நமக்கே மலைப்பாக இருக்கும் அதனுடைய பல்வேறு பொருள்கள் இந்த நிகழ்வில் ஒரு பனிரெண்டு பொருள் அதாவது சும்மா என்கிற சொல்லுக்கு பனிரெண்டு வகையான பொருள் கொள்ளப்படுகிறது நம்பர் ஒன் சும்மா இருப்பதே சுகம் இது திருமந்திரம் என்ற நூலில் திருமூலரால் எடுத்தாளப்படுகிறது இந்த இடத்தில் சும்மா என்பதற்கு அமைதியாயிருப்பதே சுகம் என்று பொருள் ஞானிகள் முனிவர்கள் தவசிகள் தங்கள் வாழ்வை துறந்து அமைதியாய் ஓரிடத்தில் தவம் செய்வதையே இச்சொல் குறிப்பதாக இருக்கிறது சரி இரண்டாவது வீட்டில் வேலை எதுவும் செய்யாமல் இருக்கும் சிறுவனிடம் அம்மா சும்மா நிற்காதே ஏதாவது ஒத்தாச பண்ணு என்று சொல்வது உண்டு இந்த இடத்தில் சும்மா என்ற சொல்லுக்கு வேலை ஒன்றும் செய்யாமல் நிற்காதே என்று பொருள் மூன்றாவது சில இடங்களில் மாமரமோ தென்னை மரமோ யாருடைய கவனிப்பும் இல்லாமலேயே செழிப்பாக வளர்ந்திருப்பதை காணலாம் அதை பார்ப்பவர்கள் யாரும் தண்ணீர் ஊற்றாமல் கவனிக்காமல் இம்மரம் சும்மாவே வளர்ந்திருக்கிறது என்று கூறுவர் இவ்விடத்தில் சும்மா என்பதற்கு எவ்வித கவனிப்பும் இன்றி என்று பொருள் நான்காவது என் அம்மாவின் நினைவு சும்மா சும்மா வந்து என்னை கலங்க வைக்கிறது என்கிறார் ஒருவர் இதில் சும்மா சும்மா என்பதற்கு அடிக்கடி என்று பொருள் ஐந்தாவது சும்மா கிடந்த நிலத்த கொத்தி என்ற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பாடல்களை கேட்டிருப்பீர்கள் இதில் வரும் சும்மா என்பதற்கு விளைச்சல் இல்லாத தரிசான ஒரு நிலம் என்று பொருள் ஆறு பேச்சு வழக்கில் சிறுவன் சோற்றை சும்மா சாப்பிட்டான் என்று குறிப்பிடுவார்கள் அப்படி சொன்னால் சாம்பார் கூட்டு பொரியல் இதுவெல்லாம் இல்லாமல் வெறும் சோற்றை மட்டும் உண்டான் என்று பொருள் ஏழு வீட்டில் சிறுபிள்ளைகள் குளித்துவிட்டு ஆடையின்றி நிற்பதை காணும்போது குழந்தை சும்மா நிக்குது என்று சொல்லுவது உண்டு இந்த இடத்தில் சும்மா என்பதற்கு ஆடை எதுவும் இல்லாமல் நிர்வாணமாக நிற்கிறது என்று பொருள் கொள்ளப்படும் எட்டு நான் அவனை கொன்று விடுவேன் என்று சும்மா சொன்னதை தவறாக நினைத்து விட்டான் என்று பேசுவதை கேட்டிருப்பீர்கள் இதில் வரும் சும்மா என்பதற்கு விளையாட்டாக சொன்னது என்று பொருள் ஒன்பது சிலர் அழகழகான ஆடைகளை வடிவமைத்து தாங்களே தைத்து அணிந்து கொள்வது உண்டு அப்படி அணியும் ஒருவரை பார்த்து உன் ஆடை இருக்கிறதே எப்போது தைத்தாய் என்று கேட்டால் சும்மா இருக்கும்போது என்று சொல்லக்கூடும் இங்கே சும்மா என்பதற்கு ஓய்வாக இருக்கும்போது என்பது பொருளாகும் என் குடும்பத்தை சீரழித்தவரை சும்மா விடப்போவதில்லை என்று கூற கேட்டிருப்பீர்கள் இதில் வரும் சும்மா விடப்போவதில்லை என்பதற்கு பழிவாங்காமல் வாங்காமல் விடப்போவதில்லை என்பது பொருளாகும் பதினொன்று தற்போது பெரும்பாலானோர் செல்போன் வைத்திருக்கின்றனர் சிலர் எப்பொழுதும் வீட்டில் பேசிக்கொண்டே இருப்பர் வீட்டில் உள்ள பெரியவர்கள் சும்மா வெட்டி பேச்சு பேசியது போதும் ஃபோனை வை என்று சொல்லுவது உண்டு இதில் வரும் சும்மா என்பதற்கு அனாவசியமாக என்று பொருள் பனிரெண்டு நம் வீட்டிற்கு விருந்தினராக வந்திருப்பவர்கள் ஒன்றை கேட்க அல்லது பயன்படுத்த தயங்குவது உண்டு அது போன்ற நேரங்களில் நாம் சும்மா எடுத்துக்கங்க இது உங்கள் வீடு மாதிரிதான் என்று சொல்லுவது உண்டு இங்கு வரும் சும்மா என்பதற்கு தயக்கம் இல்லாமல் என்று பொருளாகும் சரி சும்மா சொல்லிக்கொண்டே போகாமல் இத்தோடு நிறுத்திக்கொள்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம்